தற்போதைய செய்தி தமிழகத்திற்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களையும் செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, மத்திய அரசின் உத்தரவு குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் காயத்ரி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசிற்கு கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி எழுதிய கடிதத்தினை தொடர்ந்து தற்போது ஒன்றிய அரசு 90,000 மெட்ரிக் டன் யூரியாவை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்சமயம் நிலவி வரக்கூடிய சாதகமான பருவமழை காரணமாக 13.747 லட்சம் ஹெக்டரில் சம்பா நெல் சாகுபடி மேற்கொள்ள திட்டமிட்டதில் இதுநாள் வரையில் 7.816 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், நடப்பு சம்பா பருவத்தில் நெல் மற்றும் இதர பயிர்களான சிறுதானியம், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு மற்றும் பருத்தி ஆகியவற்றின் சாகுபடி ஒட்டுமொத்தமாக 24.829 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக யூரியா மற்றும் டிஏபி உள்ளிட்ட அனைத்து வகை உரங்களின் தேவை அதிகரித்திருப்பதாகவும், ஒன்றிய அரசு அக்டோபர் மாதத்திற்கு யூரியா, டிஏபி மற்றும் பொட்டாஷ் உரங்கள் முறையே 1,43,500 மெட்ரிக் டன், 4,480 மெட்ரிக் டன் மற்றும் 8,140 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்தது எனவும், யூரியா 1,43,500 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இதுநாள் வரை உர உற்பத்தி நிறுவனங்களால் 77,863 மெட்ரிக் டன் வழங்கப்பட்டுள்ளது எனவும், அக்டோபர் மாதத்தில் ஒன்றிய அரசின் ஒதுக்கீட்டின்படி 63,000 மெட்ரிக் டன் இறக்குமதி யூரியா தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சூழ்நிலையில் விவசாய பணிகளுக்காக தட்டுப்பாடின்றி மானிய உரங்கள் கிடைக்க வழிவகை செய்திடவும், தமிழ்நாட்டில் உர தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு விவசாய பெருங்குடி மக்களின் நலனை பாதுகாத்திடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசின் ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 21ஆம் தேதி அன்று யூரியாவின் உர காலத்தை வழங்கிடவும், 20,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 10,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரத்தினை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து குறைவின்றி வழங்குமாறும் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் காரணமாக காரைக்கால் துறைமுகத்திற்கு வர இருக்கக்கூடிய 90,000 மெட்ரிக் டன் இறக்குமதி யூரியாவினை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்வதாக ஒன்றிய அரசு சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தயாரிப்பு நிறுவனங்களான ஸ்பீக் நிறுவனம் இதுநாள் வரை 25,212 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்கியுள்ளது எனவும், அதே போன்று ஒவ்வொரு நிறுவனம் சார்பில் வழங்கப்படக்கூடிய யூரியாவின் நிலவரம் என்ன என்பது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் விரிவான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் துறைமுகத்தில் தற்சமய இருப்பில் இருக்கக்கூடிய 4,000 மெட்ரிக் டன் உரம் யூரியா ரயில் மார்க்கமாக தேவைப்படும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாநிலத்தில் தனியார் மற்றும் சில்லறை உர விற்பனை நிலையங்களில் தற்போது யூரியாவை பொறுத்தவரையில் 64,111 மெட்ரிக் டன், டிஏபி 23,654 மெட்ரிக் டன், பொட்டாஷ் 35,590 மெட்ரிக் டன் மற்றும் காம்ப்ளெக்ஸ் 17,575 மெட்ரிக் டன் உரங்கள் இருப்பில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டு உர தேவை தொடர்பான விவசாயிகளிடமிருந்து பெறப்படக்கூடிய கோரிக்கைகளை மாவட்ட அளவில் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வேளாண்மை துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசிற்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தற்போது ஒன்றிய அரசு சார்பில் 90,000 மெட்ரிக் டன் யூரியா தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தினி.